ஹலோ ஆர்சி ஸ்காட், இந்த விளாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கு வந்து சைலன்சர் ஃபிட் பண்ணலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அந்த சைலன்சரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோ பிரிக் சைலன்சர். நான் வந்து அன்னைக்கு வாங்கி வச்சிருக்கேன், அதோட அன்பாக்ஸ் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. சரி, இந்த வீடியோ ரொம்ப லாங்கானா கொண்டு போகுது, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவும் கொஞ்சம் சிறப்பாகவும் கொண்டு போய் பார்க்குறேன். வாங்க பார்க்க போகலாம். நீங்கள் அப்படி இருந்தோன்னு இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் செக்கிங்காக அன்பாக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். லைட்டாக தெரியுது ஃபுல்லாக. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. வாவ், இது கிளவுஸ் போட்டுக்கிறதுனால ரொம்ப கரெக்டாக இருக்கு. காட்ட போகிறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வண்டி இதுக்கப்புறம் சீர சிறப்பாக போவோம். இதுதான் நம்ம வாங்கியிருக்க சைலன்சர் வந்து. இதோட ரேட்டு எவ்வளோ தெரிஞ்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட சைலன்சர் வந்து ஆட்ரோ சைலன்சர் நான் வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து இது எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கணும்னு தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வந்து நம்ம வந்து பெண்டு பைப்பில் எப்படின்னா, நம்ம வந்து கேஸ் வெல்டிங்கோ இல்லை ஆர்க் வெல்டிங் அதெல்லாம் எதுவுமே பண்ண போகிறது. நம்ம வந்து ஃபிட்டிங் வந்து ஒரிஜினலாக கொடுக்குற மாரி பாருங்க. என்னோட ஓனுக்காக செஞ்சதுனால நான் வந்து கொஞ்சம் ஹெவி குவாலிட்டி நான் செஞ்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு கேட்டால் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நான் செஞ்சுத்தரேன். ரொம்ப பழக்கமானவங்களுக்கு செஞ்சுத்தரேன் கண்டிப்பாக. நீங்கள் வெளியூராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த 3 இன்ச் பைப்பு கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இதே ஒரு நான் வச்சு இது எப்படி செஞ்சேன், இது என்ன எவ்வளோ எனக்கு பைப்பு தேவைப்பட்டுச்சு, இதெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் போகிறேன் கண்டிப்பாகவே. இதுதான் இதோட ப்ரைஸ் தான் ஃபுல்லாக முடிஞ்சுது. இதுதான் சைலன்சர். இதை வந்து எப்படி ஃபிட் பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள் தான். அது இருக்கு இந்த ஹோல்ஸில், இந்த ஹோல்ஸ் தெரிஞ்சால் முடிஞ்சிருக்கும். ஒரு செகண்ட் சொல்கிறேன். இது வேறு நல்ல வெயிட்டாக இருக்குங்க. அது இது வந்து கரெக்டாக எப்படி ஃபிட் ஆகணும்னா இது வந்து அந்த சைடில் வந்துடும். இப்படி இப்படி இங்கே வந்துக்கோ, இங்கே வந்துக்கும் அந்த லைன் அப்படியே அப்படியே அப்படியே. இது எங்கே இது வந்து கரெக்டாக எங்கே ஃபிட் ஆகணும்னா வந்து இந்த பாருங்க, இது வந்து ஆர்சி குள்ளே ஃபுல்லாக எனக்கு ஃபுல்லாக அந்த பெண்டு வைப்பு வரும். இந்த பெண்டு வைப்பு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே கரெக்டாக வரும். இந்த கேத்தலிக் கன்வெர்டர் இருக்குல்ல, அந்த கேத்தலிக் கன்வெர்டர் வந்து ஃபுல்லாக கழட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட அந்த ஓரிங் டைப் இருக்குல்ல, அந்த ஓரிங் டைப் வச்சு நம்ம டைட் வச்சுக்கலாம். இது ஏன்னா நான் ஃபுல்லான அளவு எடுத்து கரெக்டாக பக்கா செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து கரெக்டாக இப்படி இந்த லைன் இந்த லைனில் இந்த இதில் வந்துடும். இந்த ஆக்ரோபிக் வந்து கரெக்டாக இதில் வருங்க. இதுலேருந்து நம்ம கரெக்டாக ஒரு பட்டையை வளைச்சி அதில் ஹோல்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஹோல்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கு. இதை நான் ஃபிட் பண்ணுறது நான் ஏன்டா இப்போ போடலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மணி பிரச்சனை, கொஞ்சம் கடன் பிரச்சனை கொஞ்சம் நிறையா நம்மளுக்கு இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரம் போட்டுங்க. ஒரு வாரம் கழித்து கொஞ்சம் தரமாக நம்ம வந்து இதை ஃபிட்டிங் எப்படி எப்படி பண்ணுறோம் அதெல்லாம் ஒரு வெயிட்டான ஒரு விளாகில் ஒன்று முடிச்சுக்கிறேன். இந்த விளாகை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஓகே காய், ஸ்டார்ட் ஆப் எல்லாம் பார்த்து பார்த்துட்டு பாருங்கள்.